உடனே கூறுகின்ற, பணத்தில் வாழும் மயிலை போன்ற சாயலுடைய பெண்களே, ஆமா, எம்மை நீர் நெருங்காதீர்கள். நீங்கள் எம்மை தொடுவதற்கு என்ன நியாயம் இருக்கின்றது? பிள்ளைகள் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும் பேதையரே, உங்கள் ஆண் மக்களின் அங்க அடையாளங்களை சொல்லுங்கள், தருகின்றோம். ஐயாவே, என்ன எங்களை ஆட்கொள்ளும் எம்பெருமானே, நாங்கள் பெற்ற பச்சிளம் பாலர்களை பாராமல் வெட்கத்தால் ஓடிவிட்டோமே ஐயா. எப்படி ஐயா குழந்தைகளை எங்களுக்கு அடையாளம் தெரியும்? சுவாமி, என்ன எங்கள் பிள்ளைகளை தாருங்கள். திருமாலே, பெருமாளே, தாங்கள் எங்கள் பிள்ளைகளை தாருங்கள். சரி, எப்படி கேட்கின்றார்கள் பெண்குடிமார்கள்? மதலேகி தாருமையா, நாங்கள் பெற்ற மதலேகி தாருமையா, எங்களுடைய வயிறெல்லாம் கொதிக்கு. ஆமா, எங்களுடைய குழந்தைகளோடு நாங்கள் கொஞ்சி குலாவ வேண்டும். இதுவரை எங்கள் குழந்தைகளின் முகத்தை கண்டறியாத பாவி ஆகிவிட்டோம். பாலர்களை பெற்ற நாள் முதலாக இராறு ஆண்டுகள் இருண்ட வனத்தில் தவம் செய்தோம். ஆமா, ஏனையா மாயம் செய்கிறீர்? நாங்கள் வாழ்ந்த திருக்கயிலாய மலையின் சிறப்பு என்ன? சிவ தோத்திரத்தின் மகிமை என்ன? என்ன சிவகாம சுந்தரி எங்கள் தாயை மறந்து கலியில் வந்து பிறந்து விட்டோமே ஐயா. ஐயா, பொண்ணு வந்தல் அறமெல்ல பூத்துடுக்கும் சாரமெல்ல கை குழந்தையை பெற்ற காரணத்தினால் கைலாயத்தில் சிறப்பை மறந்து பாழாய் போன கலியில் பிறந்து பிள்ளைகளின் பிஞ்சு முகத்தை பார்க்காத பேதைகள், தொட்டு பால் கொடுக்காத துரோகிகள் ஆகிவிட்டோம். மீண்டும் எப்படி புலம்புகின்றார்கள்? மீண்டும் எப்படி அம்மா புலம்புகின்ற? பாலிலகி நல்ல மூதோ பாழாய் சுரியுரையா, மனச்சடவாற்றி குழந்தைகளுக்கு திருமுடி சூட்டி தர்மபதியில் தார்மீக மன்னராக நித்தம் அரசாளை நின்மக்களை தருவீர் என்று நேரிலைமார் கூற நெடியமால் கூறுகின்றார். என்னம்மா கூறுகின்றார்? தருவீர் என்று கூறும் தையலர்களே, சந்ததியை நீங்கள் பெற்ற இடத்தில் போய் பாருங்கள். அவர்கள் பல்லாயிரமாக பெருகி பெற்று பாராண்டிருப்பார்கள். உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு நான் பேசினால் இந்த உலகமே உங்களை தூற்றும். முதல் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், இங்கிருந்து ஓடி போய்விடுங்கள். ஐயா நாராயணரே, உமது இந்திரஜாலத்தை இந்த 7-14 உலகமும் அறியும். அறியும் பழிப்பார் உலகத்தார் என்று சொன்ன பாவையரே, பச்சை மாலின் பெருமையை இந்த பாரே அறியும். மறிட்டுவது உருட்டுவது, சொன்ன வார்த்தையை புரட்டுவது, இவையெல்லாம் எமக்கு தொழில் மட்டுமல்ல எமது சொந்த வித்தை. சுனையில் நீராடி கங்கை திரட்ட வந்த நீங்கள் கள்ளத்தனமாக பிள்ளையை பெற்ற கதையை சொன்னால் உங்களுக்குத்தான் குறைவரும். குறைவரும் என்று சொன்ன குறவனே, சிவனுக்கு திருமுடியில் அபிஷேகம் செய்ய
திரட்டிய கெங்கையை என் தலையில் திருமஞ்சரம் நீராட்டுங்கள் என்று மாயாஜாலம் செய்து எங்களை சிறை அழித்து சிறு குளவிகளை கொடுத்த திருமாலே, உம்மை ஏமாளி கல்வி நின்று இந்த உலக மக்களுக்கு தெரியும். அன்று கோவிகா பெண்களுடன் கூடி விளையாடினீர். ஆயர்வாடி யாதவ பெண்கள் வீட்டில் வெண்ணையை திருடி உண்டீர். அது மட்டுமா? நீர் முதல்வனும் அல்ல, கடையனும் அல்ல, ஒரு இடையன் என்பதை உண்மையாக்கிவிட்டீர். இனி எங்களால் பொறுக்க முடியாது. உமது திருவிளையாடலை சொன்னால் இந்த அண்டமே பொடி பொடியாகிவிடும். உதிர்ந்த பிட்டுக்காய் மண் சுமந்து புறம்படி பட்டவர் ஆயர்வாடியில் இட பெண்கள் உம்மை உரலில் கட்டி வைத்து மத்தால் அடித்தனர். ஆடு களவு செய்த கல்வன் நீர் கிழவனாக வேடமிட்டு உப்புறம் எரிக்க சென்ற உம்மை குறுங்கண்ணி போட்டு இழுத்து கேவலம் செய்தனர் உப்புராதியர்கள். அது மட்டுமல்ல, உமது மரியாதை தவறிவிடும். எங்கள் மக்களை தந்து விடுங்கள். தராவிட்டால் உம்மை அன்னம் அருந்த விடமாட்டோம். நாங்களும் அன்னம் அருந்த மாட்டோம். பெண்களே, இன்று பகல் போய் இருட்டாகி நாளை சூரியன் உதயமாகும் நேரம் வாருங்கள். உங்களை யாம் திருமணம் முடிக்கிறோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். இந்த விதமாக அம்மைமார்களை அனுப்பிவிட்டு வருட பகவான், வாயு தேவன் மற்றும் வானுலக தேவ முனிவர்களுக்கு சீட்டெழுதி அனுப்பினார் திருமால். அடுத்த நாள் திருமாலுக்கு திருக்கல்யாணம் என்று பகலவன் அங்கு உதயமானான். அந்த நேரத்தில் பரமன், பார்வதி தேவி, பிரம்மதேவன், கந்தன், கணபதி, சரஸ்வதி, குண்டுரிசி, தேவரிசி, குணரிசி மற்றும் தேவ ரம்பையர்களும் திருக்கல்யாணத்துக்கு வந்து கூடினார்கள். பிரம்மன் திருமண நேரம் குறிக்க தேவர்கள் வானத்தில் தம்மானம் முழக்கினார். தேவ பெண்கள் குறவை முழக்கினார்கள். நாராயணருக்கு திருமணம் என்று வானூர்கள் பந்தல் அமைத்தார்கள். நவக்கிரக ஒன்பதையும் தூணாக நிறுத்தி வளர்பிறையையும் தேய்பிறையையும் இரு பக்க வளைகளாக்கி வேதங்களை மேல்கட்டியாக விதானம் செய்து சூரியனை பந்தலுக்கு விளக்காக வைத்தனர். நட்சத்திரங்களை சில்லை மலர் பூத்தது போல மிளிர வைத்தனர். ஆதிசிவன் அழகுடைய பீடமாக சமைந்தார். வாயுதேவன் குளிர்காற்றாய் வீச வருணன் பன்னீர் மலை ஒளிந்தார். இப்படி தேவர்கள் எல்லாம் படிவடை செய்ய அந்த நேரத்தில் அம்மைமார் ஏழு பேரும் வருகின்றனர். உடனே மாயன் சிந்திக்கின்றார்.